தொழில்நுட்பத்தோட கண்டுபிடிப்புகள்ற பரந்த உலகில ஒரு முக்கியமான நபரான எலான் மாஸ்கின் வாழ்க்கை பயணம் பற்றி தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். யார் இந்த எலான் மாஸ்க்? உலகம் முழுவதுமே ஒரு தனி அடையாளத்தை கொண்டவர் தான் எலான் மாஸ்க். இவர் உலகின் மிக பெரிய பணக்காரர் என்ற பெருமையும் மட்டும் இல்லாம அவர் எதிர்காலத்தையே உருவாக்குவர் அப்படின்னு அழைக்கப்படுறார். எல்லாருமே அயன்மேனை பார்த்து வியந்திருப்போம், ஆனா அது திரைப்படம் தான். உண்மையிலேயே அயன்மேன் யாரேனும் ஒருத்தர் உலகில இருக்கிறாங்களா என்று கேட்டா பெரும்பாலானவங்க சுட்டி காட்டுவது எலான் மாஸ்க் தான். சிலிகான் வேலியில ஒரு பில்லியன் மதிப்புள்ள மூன்று நிறுவனங்களை நிர்வகித்த இரண்டாவது நபர் என்ற மாபெரும் சாதனைக்கு உரியவர் தான் இந்த எலான் மாஸ்க். அப்படி இருக்கையில நீங்க யோசிப்பீங்க, அந்த முதலாவது நபர் யார் என்று தானே? அந்த முதல் நபர் தான் ஜேம்ஸ் எச் கிளார்க். எலான் மாஸ்க் தொழிலதிபர் குடும்பத்தில் பிறந்தவர் இல்லை. ஆனாலும் எப்படி எலான் மாஸ்க் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்தார் அப்படி என்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இவர் சாதிக்க சிறு வயதுல செய்த சில விஷயங்கள் என்ன என்ன? எலான் மாஸ்க் பில்லியனர் ஆனது எப்போ? கனவுகளை நோக்கி அவர் எவ்வாறு பறந்தார் என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்ற மந்திர கோலாக எலான் மாஸ்க் வாழ்க்கை பயணம் அமையும் அப்படின்ற நம்புறேன். எலான் மாஸ்க் ஜூன் 28, 1971 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில உள்ள பிரிட்டோரியா பகுதியில பிறந்தார். ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில பிறந்த எலான் மாஸ்க் 9 வயதிலேயே அவரோட பெற்றோர்கள் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. எப்படி இளம காலத்துல பில்கேட்ஸ் சாதனைக்காக பாடசாலையில கம்ப்யூட்டர் அறிமுகம் கிடைச்சதோ மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தது. அத போலதான் எலான் மாஸ்க்கும் அமைந்தது. கம்ப்யூட்டர்ல மிகுந்த ஈடுபாடு கொண்ட எலான் மாஸ்க் தன்னுடைய 12வது வயதிலேயே அவர் உருவாக்கிய பிளாஸ்டர் என்ற ஷூட்டிங் கேம் $500 விற்பனையும் செய்துள்ளார். மேலும் தென்னாப்பிரிக்காவில பிறந்த எலான் மாஸ்க் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்ச பிறகு அமெரிக்காவுக்கு இடம்பெயரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. தன்னோட கனவுகளை நனவாக்கி கொள்ள பெற்றோரை விட்டு தனிய அமெரிக்கா செல்ல முடிவெடுத்திருந்தார். ஆனா அப்போ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. மனம் தளராம எலான் மாஸ்க் கனடாவில இருக்கிற தன்னோட அம்மாவின் உறவினர் வீட்டுல தங்கி இருந்தார். அங்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்ல ஈடுபடுத்தி கொண்டு அப்ப இருந்த வறுமைய பொழுதுகளை கழித்து கொண்டிருந்தார். பின்னர் கனடாவில குடியுரிமையை பெற்ற பிறகு 19வது வயதுல ஓண்டாரியாவில் இருக்கிற கூடிய குயின்ஸ் யூனிவர்சிட்டி இன் கிங்ஸ்டோன் என்ற கல்லூரியில படிக்க இடம் கிடைக்கவே அமெரிக்காவுக்கு செல்கிறார். அங்கு 2 ஆண்டுகள் பட்ட படிப்பை முடிச்ச பிறகு 1992 அமெரிக்காவுக்கு நிரந்தரமான இடம் பெயர்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. அதற்கு முக்கிய காரணம் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தோட உதவி தொகையோட படிப்பதற்கான இடம் கிடைச்சதுதான் அந்த காரணம். அந்த கல்லூரியில் தான் இயற்பியல் மற்றும் பொருளாதாரம் ரெண்டிலேயுமே இளங்கலை பட்டம் பெற்றார். எலான் மாஸ்க் தன்னுடைய கல்லூரி காலங்கள்ல உலகை மாற்றக்கூடிய கண்டுபிடிப்புகளில் தன்னுடைய கல்லூரி காலங்கள்ல உலகம் மாற்றக்கூடிய கண்டுபிடிப்புகள்ல தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு விரும்பினார். வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமானது ஒரு சரியான கேள்விய உருவாக்குறது தான். அதை செய்துட்டா பின்னர் அதனை நோக்கி பயணிப்பது மிக எளிமையானது என்றார் எலான் மாஸ்க். அப்படி எலான் மாஸ்க் அவர்களுக்கு தோன்றிய கேள்விதான் What things would have the great impact on the future of humanity's destiny? அதாவது மனிதர்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற கண்டுபிடிப்பு எது? அந்த கேள்விக்கு பதிலாக அவர் நினைச்சதுதான் இன்டர்நெட், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள், விண்வெளி குடியேற்றம் என்பனவாகும். எலான் மாஸ்கின் வாழ்க்கை பயணம் 2வது பாகமாக பதிவிடப்படும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் உதயன் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி.